ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டு வரதை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கு, செம்மையாக இருந்துச்சு. இல்லை பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட ஒன்றா சேர்க்க மாட்டாங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு ஸ்டேமோ கண்டிப்பா. இந்த மாதிரி நடந்தா நாங்க எல்லாரும் வருவோம். ஏதாவது அப்டேட் வேணுமா? கூகுள்ல பாடுறான்லாம் கிடையாது, இன்ஸ்டாகிராம் போத்திருவோம். நம்மளுக்கு கிங்டம் எடு. ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் திருவண்ணாமலை கிங்டம். நான் உங்கள் பாலாஜி காஸ்டாந்தன். இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. எஸ், ஹாப்பி ஸ்ட்ரீட். நம்ம திருவண்ணாமலாவே ஒரு ஸ்பிரிச்சுவல் பீஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு இது தான் இருக்குது. பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களால் பயங்கரமாக வைப் பண்ண முடியும் அப்படின்னு திருவண்ணாமலை புள்ளிங்க நிரூபிச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்க்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 மந்த்தாக வந்து இதுக்கான பயங்கரமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணி அதாவது நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணி இன்றைக்கி சூப்பராகவே இந்த ஈவெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி வந்து வைப் பண்ணியிருக்காங்கன்றத இப்போ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டு வரதை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. திருவண்ணாமலை புதுசு, ஆனால் போட்ட பாட்டு ஃபுல்லாக பழசு. என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய கொண்டு வரணும் நான் எதிர்பார்க்குறேன். இங்கே இருக்க மக்கள் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல பண்ணா மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சூப்பரா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் எக்ஸ்ட்ரா. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுனா பர்மிஷன் கேட்டு தான் வச்சாங்க. இதுவே நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாண்டி பஜார் எல்லாம் பார்த்து ரொம்ப நாங்கள் போயிடுவாங்க. சூப்பராக நடக்கும். என்னடா ஒண்ணுமே இல்லை, பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட ஒன்னா சேர்க்க மாட்டாங்க, ஒரு வைபை ஏத்த மாட்டானுங்க. ஜெண்டர் ஈக்வாலிட்டியே இல்லை ப்ரோ. எங்க ஹாப்பினஸ்னா எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். இதுதான் பிரிச்சு என்ன ப்ரோ ஹாப்பி ஸ்ட்ரீட் இது போ ப்ரோ. ஈவினிங் மாதிரி வச்சிருக்கலாம். இந்த டைம்ல யாருமே வர மாட்டாங்க, ஆடவும் முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் வச்சு நான் பர்மிஷன் கேட்டு தான் வச்சாங்க. இதே நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து இங்கே வந்து திருவண்ணாமலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது எப்படி சொல்ல போகிறதுனா செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம்னா சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து கம்பல்சரி கொஞ்சம் டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வைப் பண்ணணும். ஸோ ஆனால் யாருமே பண்ணுறாங்க, ஆனால் வைப் ஃபுல்லாக பண்ணல. ஸோ ஹாப்பி ஷீட்டை பற்றியா ப்ரோ? ப்ரோ ஹாப்பி ஷீட் வந்து நாங்கள் இங்கே கொண்டு வரும்போது ஏகப்பட்ட தடைகள் தான். இது எல்லோரும் நார்மலாக சொல்கிறது தான், ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, நம்ம ட்ரெடிஷ்னல் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுறதுனால இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நான் கலாச்சார சீர்கேடாக நாங்கள் பார்க்கல. நம்ம எல்லாத்தையும் நம்ம எப்படி எல்லாமே எல்லா விஷயத்தையுமே நம்ம எப்படி பார்க்குறோன்ற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தை தான் நான் பண்ணது. நம்ம திருவண்ணாமலையில் ஹாப்பி ஸ்ட்ரீட்டும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஆரம்பித்த விஷயம் தான். அதில் இருக்க நல்லது மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். தொடர்ந்து திருவண்ணாமலை கிங்டம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுடைய பேஜஸ் நிறைய பார்த்துருக்கோம். திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது அப்டேட் வேணுமா கூகுளில் பாடுறான்லாம் கிடையாது, இன்ஸ்டாகிராம் போ திருவண்ணாமலை கிங்டம் எடு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ அப்டேட் வச்சிருக்கீங்க. அதுவும் அந்த சிவன்லாம் வேறு லெவல் இருக்குது. சிவன் பக்தர்கள் நிறைய உருவாகுது. ஏன்னா என்னால் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கெலாம் என்ன போனப்போ மகா போயிட்டு திருவண்ணாமலை கிங்டம் பேஜ் எடு, அவன் நல்லா எத்தனை பிஜிஎம் போட்டு பயங்கரமாக எடுத்து வச்சிருப்பான், நம்ம எதுக்கு மண்டே உருட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கோம். தொடர்ந்து திருவண்ணாமலை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் இதுவே கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் எடிட்டிங் மூலிமா மியூசிக்ஸ் மூலிமா எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய உழைக்கிறீங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது, ஏன்னா அதோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு 30 செகண்ட் வீடியோக்குன்னு வர தள்ளிடுது எங்களுக்கு. நீங்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ கேப்சர்ஸ் எடுத்து போட்டிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம ஊரை வந்து அழகாக காமிச்சிக்கிட்டே இருங்க, மக்களுக்கு தேவையானது கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு விடைபெறுகிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வைப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நல்லாவே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. என்ன ஒரு நெகட்டிவ்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீக் மட்டும் இல்லாமல் எவ்ரி வீக்கே வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. தென் கலெக்டர் சாரும் சொல்லியிருந்தார் இது வந்து ஸ்ட்ரீட்டில் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் எவ்ரி ஸ்ட்ரீட்டில் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பீப்புள்ஸ் வந்து நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் வந்து இதுக்கு பின்னாடி வந்து பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். தென் கேபி ஈவெண்ட்ஸும் வந்து இது வந்து சூப்பராகவே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாலாஜி கஸ்ரா.